38வது ஐபிஎல் மேட்ச் ராஜஸ்தான் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் அவங்க ஹோம் கிரவுண்டில் மேட்ச் நடந்திருந்தது. இப்படி இருக்க டாஸ் போடுறப்ப அதே போல் ராஜஸ்தான் அவங்க சேசிங்கில் இறங்குறப்ப ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டனாக அவர் செஞ்ச சில தவறான விஷயங்கள், பாதிலேயே ரோஹித் சர்மா அவர் மேட்சை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமையும், அதே போல் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தோட பிளாண்ட இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க மோசமாக தோல்வி அடைய வேண்டிய நிலைமை தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாஸ் போடுறப்ப டாஸ் ஜெயிச்சது ஹர்திக் பாண்டியா தான். ஆனால் முதலாவது பேட்டிங் பண்ணுறவங்க கஷ்டப்படுவாங்க, சேசிங் பண்ணுறவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிக்ஸ் தெரிஞ்சிருந்தும் ஹர்திக் பாண்டியா தேவையில்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணியை இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வச்சார். இதில் ஓப்பனராக வந்த ரோஹித் சர்மா 6 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். இஷான் கிஷன் டக் அவுட் ஆகி வெளியேறிட்டார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் 10 ரன் எடுத்து அவுட் ஆனார். திலக் வர்மா கொஞ்ச நேரம் நிதானமாக விளாண்டு அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். ஆனால் நபி 23, நெஹ்லா திலக் வர்மா கூட சேர்ந்து 49 எடுத்தார். திலக் வர்மா 65 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். அடுத்ததாக வந்த ஹர்திக் பாண்டியா 10 பாலுக்கு 10 ரன் தான் எடுத்தார். அப்புறம் வந்த எல்லா பேட்ஸ்மேன்களும் மோசமாக அடுத்து அவுட் ஆக 20 ஓவருக்கு 179 ரன் தான் மும்பை இந்தியன்ஸ் அணி எடுத்தாங்க. அந்த வகையில் ரன் சேசிங்காக ராஜஸ்தான் அணி பக்கம் ஜாஷ் பட்லர் ஜெய்ஸ்வால் இரண்டு பேருமே வந்தாங்க. இதில் இன்றைக்கி ஃபஸ்ட் ஓவரே பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவர் தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வீசினார். அந்த இடத்துலையே மைதானத்தில் ஹர்திக் ரோஹித் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு விதமான வாக்குவாதம் நடந்ததாக தெரிஞ்சுது. ஸோ அதே கடுப்போடு தான் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர் ஃபீல்டிங் பண்ணார். ஆனால் முதலாவது விக்கெட் எடுக்கிறதுக்கே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 8வது ஓவர் வரைக்கும் ஆயிடுச்சு. ஜாஷ் பட்லர் நல்ல செட்டில் ஆகி அவுட் ஆனார். ஜெய்ஸ்வால் அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணி தொடர்ந்து அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனார். அப்போ 10வது ஓவரில் கரெக்டாக மழை பெஞ்சு ஒரு சில நிமிடங்கள் ஆட்டம் தடைப்பட்டது. அப்போ உள்ளே போனவர் தான் ரோஹித் சர்மா. அதுக்கடுத்து 2வது பாதியில் ரோஹித் சர்மா மீண்டும் மேட்சுக்கு உள்ளே அவர் வரல. ஹர்திக் பாண்டியா தானே தான் அணியை அவர் வழி நடத்தினார். ஆனாலுமே ஜெய்ஸ்வால் அபாரமாக விளாண்டு அவருடைய செஞ்சுரி இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணார். ஸோ தொடர்ந்து விளாண்ட ராஜஸ்தான் அணி கடைசியாக ரொம்ப சுலபமாக இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி அவங்களுடைய வெற்றியை தற்போது இந்த ஐபிஎல்ல தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்குறப்ப ராஜஸ்தான் அணி அவங்க ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 8 புள்ளிகள் எடுத்து நம்ம சிஎஸ்கே அணி கூட ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் அவங்களால கொடுத்துருக்க முடியும். அந்த வகையில் ராஜஸ்தான் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சது மூலமா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த தோல்வியால் இப்போ மேலே ஏறின மும்பை இந்தியன்ஸ் அணி மீண்டும் சறுக்கி பிளே ஆஃப் வாய்ப்புக்கு உள்ளே வர முடியாத நிலைமையெல்லாம் தற்போது பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டாஸ் ஜெயிச்சு ஹர்திக் பாண்டியா அவர் எடுத்த முடிவு நாங்கள் பேட்டிங் செய்கிறோம் அது ரொம்ப பெரிய தவறு. அதே போல் 2வது பாதியில் ரன் சேசிங் அப்போ ரோஹித் சர்மா பேச்சை கேட்காமல் ஹர்திக் பாண்டியா நடந்துவிட்டதும் தவறு அப்படின்னு தொடர்ந்து இப்போ மீண்டும் ரசிகர்கள் ஹர்திக் அவர் மேலே கோபத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அவங்க தோல்வி பக்கம் திரும்பிக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.